இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் ஓடிஐ மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேன்செஸ்டரில் இருக்கிற எமிரேட்ஸ் ஓல்ட் ட்ரஃபர்ஸ் இடத்துல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஸோ இந்த மேன்செஸ்டரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் ட்ரஃபர் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ல நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசன் போன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் டேவிலே. ஸோ ஆர்ச்சர் போட்டு வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ரன்னர், ஸோ அந்த ஒரு பாலே போதும். ஸோ அந்த ட்ராக் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசர்ஸ்க்கு இனிஷியலாகவே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. ஸோ போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் கேம் குள்ள இருப்பாங்க. பட் ஆனால் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இயன் மார்கன் சொன்ன மாதிரி வந்து ஸ்லோ ட்ராக் மாதிரி தெரில. ஏன்னா ஸ்லோ ட்ராக் வந்தால் கொஞ்சம் நல்லாவே டேர்ன் தெரியும். பட் ஆனால் எனக்கு டேர்ன் தெரிஞ்ச மாதிரி இல்லை. மேபி ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கிரவுண்டோட அந்த பவுண்டரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கிரவுண்டு மேன்செஸ்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால மேபி விக்கெட்ஸ் எடுத்தாங்களோ. ஸோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. மார்கன் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை. பட் இருந்தாலும் பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேட்ஸ்மேனாக ட்ரபுள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இங்கே பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேலாம் அடித்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் தான் விழுவும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பாலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ண மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனால் இங்கே ஆட முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ போன மேட்ச் ரன் ஸ்கோர் பண்ணால் எல்லாருமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ எவ்வளோ நிதானமான ஒரு ஆட்டத்தை வந்து அவங்களாம் வெளிப்படுத்தினாங்க, அதை பார்த்துதாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ராக் வந்து மார்கன் சொன்ன மாதிரி பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கஷ்டமான ட்ராக் தான். பட் ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு அவர் ஹெல்ப்னாரு, அது எதை வச்சு சொன்னார்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தெரியல. பட் இருந்தாலுமே ஸ்பின்னர்ஸும் அங்கே ஈக்குவலாக விக்கெட்ஸ் எடுத்தாங்க தான். பட் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சில் எந்த விதமான டேர்னும் இல்லை. மேபி அவங்களுக்கு எபிலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்டோட சைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக இருக்கும் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் வந்து இப்பயும் வந்து நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ பட் ஆனால் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பாலை வந்து பார்த்து ஆடி, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோரிங்கில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்குள்ளான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். ஸோ வெதர் ரிப்போர்ட்னு எடுத்தோம்னா காற்று வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக ஃபுல் மேட்ச் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். பேர்ஸ்ட்ரோ, ஜசன் ராய், ஜோய் ரூட், இயான் மார்கன், ஜாஸ் பட்லர், சாம் பில்லிங்ஸ், மொயின் அலி, கிறிஸ் வோக்ஸ், ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஆரன் ஃபின்ச், டேவிட் வார்னர், ஸ்டீவன் ஸ்மித். ஸோ வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாயினஸ் வந்து மோஸ்ட்லி பெஞ்சில் இருப்பார். ஸோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாகவே இந்த மேட்ச் விளாடுவார் ஸோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். மேபி ஸ்டீவ் ஸ்மித் விளாடலாம்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் விளாடுவார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டீவ் ஸ்மித் இந்த மேட்ச் விளாடுவார் ஸோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்னஸ் லாம்பிஸ் சேஞ்ச், கிளென் மேக்ஸ்வெல், மிச்சில் மார்ஷ், அலெக்ஸ் கேரி, பேட் கமிங்ஸ், மிச்சில் ஸ்டார்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேண்ட்ர சென்சன், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க, ஹெசல்வுட், ஆடம் ஜாம்பா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 268, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 263. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சார்ஜஸ் பார்ப்போம். டேவிட் வார்னர், ஆரான் ஃபின்ச், ஜோய் ரூட், ஜானி பார்ஸ்ட்ரோ, ஸ்டீவ் ஸ்மித், ஜாஸ் பட்லர், லாம்பிஸ் சேஞ்ச். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சார்ஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹவிசா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜானி பேர்ஸ்ட்ரோ. அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேவிட் வார்னர், ஜோய் ரூட், ஆரான் ஃபின்ச், இயான் மார்கன், மார்னஸ் லாம்பிஸ் சேஞ்ச். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிளென் மேக்ஸ்வெல். அடுத்து போலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹெசல்வுட், ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபின்ச்சை கேப்டனாகவும் ஜோய் ரூட்டை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு ஹவிசாட்டில் என்னுடைய ட்ரீம் டீம். ஸோ இந்த ஹவிசாட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ட்ரீம் லெவல் மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியரான ஒரு ஆப் தான். கிட்டத்தட்ட 7 மில்லியன் ப்ளஸ் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக தைரியமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் ஒன் பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜானி பேர்ஸ்ட்ரோ. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர், அதாவது இன்னும் ரெண்டு விக்கெட் கீப்பர் இருக்காங்க. ஸோ அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ் பட்லர், அலெக்ஸ் கேரி. ஸோ இவங்க மூணு பேருமே எடுத்து ஷார்ட் லீக்கில் போகலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மூணு பேருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பேர்ஸ்ட்ரோ அண்ட் ஜாஸ் பட்லர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் ஷார்ட் லீக்கும் போகலாம், கிராண்ட் லீக்கும் போகலாம்ன்றது தான் என்னோட சஜஷன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வேண்டாம். பட் ஆனால் கிராண்ட் லீக்கில் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை ட்ரை பண்ணலாம்.
பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் வந்து பட்லர் எடுக்கல ஸோ அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான், ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வேணுன்ற பிளேயரை விட்டுட்டு தான் எடுக்கணும். ஸோ அப்படி தான் சொல்லணும், ஏன்னா பட்லரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், நல்ல டச்சில் தான் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவரை ட்ராப் பண்ணிட்டேன், நான் ட்ராப் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கலாம், நான் வந்து இங்கே பேட்ஸ்மேனில் இந்த அஞ்சு பேர் நான் அவருக்கு பதிலாக யார் வேணாலும் எடுத்துருக்கேன். ஸோ அப்படின்ற மாதிரி கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அது ஒன்று தான் என்கிட்ட இருக்கக்கூடிய ரீசன், நான் வந்து எடுக்கணும் இல்லை வந்து வெளியே வைக்கணும் ஸோ அப்படின்ற எந்த ஒரு மனப்பான்மையிலே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பதிலாக இவங்களில் யாரோ ஒருத்தவங்க நான் ஃபிக்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அதுக்கு ரீசன் நான் சொன்னதான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ யாரை எடுத்து வெளியே வைக்கிறது, சரி யாரை எடுத்து உள்ளே வைக்கிறது, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ உங்களோட இன்ட்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீம் செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலுமே அதுலேயும் நான் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங், நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு அதில் யார் வந்து ஸ்டேபிளாக இருப்பா, ஸோ அப்படின்றத வந்து மீன் பண்ணி நீங்கள் டீம் எடுக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ இங்கே நான் மெயினாக எடுத்ததுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேஃபாக மூவ் பண்ணணும் இந்த டீம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் ஜாஸ் பட்லர் கூட இந்த இடத்துல தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் சொல்கிறது ஜாஸ் பட்லர் நீங்கள் தனியாக கூட தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா யான் மார்கன், ஜோய்ரூட், டேவிட் வார்னர், ஆரான் ஃபின்ச், லாம்பஸ் சேஞ்ச். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிளென் மேக்ஸ்வெல். அடுத்து பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், ஹெசல்வுட், ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரான் ஃபின்ச்சை கேப்டனாகவும் ஜோய் ரூட்டா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஆரான் ஃபின்ச்சை கேப்டனாக கொடுத்ததுக்குலாம் எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம், பர்சன்டேஜ் வைஸில் டாப் டூவில் இருக்கிறது வார்னர் அண்டு ஃபின்ச். ஃபஸ்ட்டு வார்னர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச் இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்ட்ரோ, கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இவங்க நாலு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ்க்கு டாப் ஃபோரில் இருக்கிறது வந்து கேட்டிங்கன்னா இவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஒரு 13% ஒரு 10%. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், அந்த பர்சன்டேஜ்ன்றது ஒரு சில காண்டஸ்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், மற்றபடி வேறு எந்த காண்டஸ்ட்டும் யூஸ் ஆகுது. நீங்கள் பர்சன்டேஜ்லாம் விட்டுட்டு உங்களுக்கு யார் தோணுதோ, ஸோ யார் பர்ஃபார்ம் பண்ணுவா, ஸோ அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரான் ஃபின்ச்சை கேப்டனாக கொடுத்துக்கு பெரிய ரீசனாக சொல்ல வரல. இதே டீமுக்கு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னரையும் வச்சு போகலாம். பட் இருந்தாலும் என்னோட ஒரு இன்ட்யூஷன் ஒரு ஆரான் ஃபின்ச் இந்த மேட்ச் ப்ளே பண்ணலாம், ஸோ அப்படின்ற ஒரு ரீசன் தான் என்கிட்ட இருக்கே தவிர, ஸோ மற்றபடி இவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம், இவர் வந்து இந்த ட்ராக்ல நல்லா விளையாடுவார், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண போகிறாரு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே சொல்ல. இங்கே இருக்க நீங்கள் இந்த அஞ்சு பேர், இந்த ஆறு பேர், ஏழு பேருமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் சேர்த்து நீங்கள் யாருக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் மேக்ஸ்வெல் கொடுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க, ஏன்னா ஒரு பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லோயர் மிடில் ஆர்டரில் ஆடுறாரு. ஸோ மற்றபடி நீங்கள் இந்த மேலே இருக்கிற இந்த ஆறு பேருக்குமே நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் யாருக்கு வேணாலுமே கொடுக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சம ஃபார்மில் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த டீமை பொறுத்த வரைக்குமே ஸ்டீவ் ஸ்மித் வந்து வெளியே எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் அவர் இந்த டீமில் இருந்தாலுமே அவருக்கும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து போகலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியாக விளையாடக்கூடிய பிளேயர். பட் இங்கே நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும், நான் வந்து ஜசன் ராய் பிக் பண்ணேன். ஏன்னா ஜசன் ராயை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டெபிலிட்டியான பிளேயராக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர், மோஸ்ட்லி ஃபஸ்ட் பால்லேருந்தே ஹிட் பண்ணி ஆடணும் ஸோ அப்படின்னு போகிறவர். மேபி அந்த மேட்ச்சில் அவர் அடிச்சிட்டாருன்னா ஓகே ரன்ஸ் வரும், அப்படி இல்லையா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணாமல் அவுட் ஆகிடுவார். ஸோ அந்தமாரி அது வந்து ஹிட் ஆர் மிஸ் டைப்னு சொல்லுவாங்க அந்த பேட்ஸ்மனை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தமாதிரியான ஒரு பேட்ஸ்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜசன் ராய். ஸோ அதனால தான் நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிறதுக்கு ரீசன் வேணால் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி வந்து மற்ற பிளேயர்ஸ் எடுக்க ஒரு பட்லர் எடுக்காதுக்கோ ஒரு ஸ்டீவ் ஸ்மித் எடுக்காதுக்கோ நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து சொல்ல முடியாது. ஸோ வந்து அவங்கள விட்டுட்டு நான் அவங்களுக்கு பதிலாக வேறு யாரும் எடுத்திருக்கேன். ஸோ அப்படின்றது மட்டும்தான் வந்து என்னால் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு வந்து பெரிய அளவில் என்கிட்ட ரீசன் வந்து கிடையாது. நீங்கள் அவங்களுமே எடுத்து அவங்களுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். பட் இந்த டீமுக்கு என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இவங்க தான். மேபி நான் வேணால் ரூட்டுக்கு வேணால் சொல்லுவேன். ரூட் ஏன் நான் வந்து ஏன்னா இங்கே பேஸ்ட்ரோ ஏன் மார்க்கு நான் பிக் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் நான் ஏன் ரூட்டை கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கிலாந்து சைடில் ஒரு தி பெஸ்ட் பேட்ஸ்மேன், ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைன் அப்க்கு அவர் தான். அவரால் 50 ஓவருமே கேரி பண்ணி கொண்டு போக முடியும் அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சைடில் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்குள்ள நான் வந்து ரூட்டை செலக்ட் பண்ண காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதான். பட் ஆனால் ஆரான் ஃபின்ச்சுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் இல்லை. ஸோ என்னோட இன்ட்யூஷன் எனக்கு தோணுச்சு, நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே டீமுக்கு நீங்கள் வார்னர் கூட கேப்டனாக வச்சு போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் ஒன். அடுத்து ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீம் டூ பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜாஸ் பட்லர். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா யான் மார்கன், ஜோய் ரூட், ஸ்டீவ் ஸ்மித், ஆரான் ஃபின்ச். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிறிஸ் வோக்ஸ், மிச்சல் மார்ஷ். அடுத்து பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், பேட் கமின்ஸ்,
ஆடம் சாம்பா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இயான் மார்கனை கேப்டனாகவும் ஸ்டீவன் ஸ்மித்தை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இயான் மார்கனை கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபார்ம், ஸோ அவரோட பேட்டிங் ஸ்டைல் நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். ஸோ ரீசன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதாவது வந்து டூ டவுன் வராருன்னாக்குள்ளே மேபி இயர்லியராக இங்கிலாந்துக்கு விக்கெட் வந்து, ஸோ இவர் ஆடுவாரோ அப்படின்ற ஒரு இன்ட்யூஷனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இயன் மார்கன் கேப்டனாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்களெல்லாம் தாண்டி இத்தனை பேர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ, அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் மீறி வந்து பார்த்தீங்கன்னா மார்கனை எத்தனை பேர் யோசிப்பாங்க, ஸோ அப்படின்ற ஒரு தாட்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது. ஸோ அதனால தான் மட்டுமே தான் நான் வந்து இயன் மார்கனை இந்த டீமுக்கு கேப்டனாக வச்சிருக்கேன். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித், ஸோ மோஸ்ட்லி ஸ்டீவன் ஸ்மித் விளாடுவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை வைஸ் கேப்டனாக வச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்தாருன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஒன் டவுன் தான் எப்பயுமே ஆடுறது. பட் லேம்பஸ் சேஞ்ச் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டவுன் ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அவர் ஒன் டவுன் தான் ஆடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 ஓவருமே கேரி பண்ணி கொண்டு போகிற ஒரு எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு இருக்குது. ஸோ அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து வைஸ் கேப்டனாக வச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த காம்பினேஷனே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மட்டுமே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் எடுத்தேன். ஏன்னா மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார வேணாலும் போகலாம், நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த 7 பேரில் நீங்கள் வந்து 7-8 பேரில் நீங்கள் யார வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறது ஒருத்தா மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் இவங்க ரெண்டு பேர் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், ஸோ இந்த டீம் வந்து கிராண்ட் லீக்கா ஷார்ட் லீக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து ரெண்டுத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கிராண்ட் லீக்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நீங்கள் ஷார்ட் லீக்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றது தான் என்னோட ஒரு சஜஷன். இல்லை ப்ரோ நீங்கள் வந்து தனியாக கிராண்ட் லீக்கு மட்டும் ஏதாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து லாம்பஸ் சேஞ்ச கேப்டனாகவும் ஜசன் ராய வைஸ் கேப்டனாகவும் வச்சு நீங்கள் ஒரு டீம் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. பட் அட் த சேம் டைம் இந்த டீமையும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான டீம் தான், அதை நான் ஷார்ட் லீக் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே ஷார்ட் லீக் டீமே நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த விதமான தப்புமே இல்லை. ஸோ இந்த மூணு டீமே எடுத்துகிட்டு நீங்கள் கிராண்ட் லீக் போகலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்னு எடுக்கல, நீங்கள் வந்து ஒரு டீமோட எப்பயுமே போகாதீங்க, ஷார்ட் லீக்கு ரெண்டு டீம் போங்க. ஸோ இந்த ரெண்டு டீமே எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு டீமே ஓகே நான் மட்டும் எடுத்துகிட்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தராடம். என்னோட யூடியூப் சேனல் நேம் என்னமோ அதே தான் என்னோட டெலிகிராம் சேனல் நேமோ. நீங்கள் ஜஸ்ட் டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பரில் சுந்தராடம்னு கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். அங்கே அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே சஜஷன் லிஸ்ட்டு என்னோட சேனல் காமிக்கும், அதில் கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.